கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய சில பழக்கங்களை இந்த வீடியோல பாக்கலாம். பொதுவாகவே கர்ப்ப காலத்துல தாயோட வயிற்றுல வளர்ற கரு ரொம்ப மென்மையா பூ மாதிரி இருக்கும். அதை அழகாவும் பாதுகாப்பாகவும் பெற்றெடுக்க வேண்டியது ஒரு தாயோட கடமை. அதுக்கு அவங்க மிதமான வேலை, மிதமான நடை, மிதமான உடற்பயிற்சி, அமைதியான மனநிலையில இருந்தாலே போதும், குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கும். உடலாலும் மனதாலும் கருவுற்ற பெண்ணிற்கு சிறு பாதிப்பு அப்படின்னா கூட அது அந்த குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. கருவுற்ற பெண்கள் குளிர்ந்த நீர்ல குளிக்க கூடாது, ஈர தலையோட இருக்கிறதையும் தவிர்க்கணும். குளிர்ந்த காற்று, பனிக்காற்று வீசுற இடத்துல நிக்க கூடாது. ஜன்னலோரம் அதிக நேரம் நிக்க கூடாது. மழையிலயோ மழைச்சாரல்லையோ நனைஞ்சிட்டா வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் வெந்நீர் வச்சு இளம் சூடான நீர்ல குளிச்சுட்டு உடலையும் தலையையும் நல்லா தொடச்சுக்கோங்க. கர்ப்பிணிகள் எப்பவும் நல்லா காய்ச்சி ஆறுன நீரை பருகிறது ரொம்ப நல்லது. அதிக தண்ணீர் குடிச்சா நல்லது அப்படிங்கறதுக்காக ஒரே நேரத்திலே குடிக்க கூடாது, கொஞ்சம் இடைவெளி விட்டு குடிக்கலாம். அதிக சூடான நீரையோ ஃப்ரிட்ஜில் வச்ச குளிர்பானங்கள், குளிர்ந்த உணவுகளையோ சாப்பிட்றத தவிர்க்கணும். இதனால சளி பிடிக்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா கருவுற்ற பெண்ணுக்கு சளி பிடிச்சா அது கருவில் இருக்கிற குழந்தையை தான் பாதிக்கும். கருவுற்ற பெண்கள் சில பேர் குமட்டல் வாந்தி காரணமாக சாப்பிட்றத தவிர்ப்பாங்க. அப்படி தவிர்க்கிறதுனால குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம போகும். கர்ப்பிணி பெண்கள் சரியான நேரத்துக்கு உணவை சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டதும் உடனே தூங்கக்கூடாது, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் பகல் நேரத்துல தூங்குறத தவிர்க்கிறது நல்லது. அதிக காரம், புளிப்பு சுவையுள்ள உணவுகளை தவிர்க்கலாம். எளிதா செரிக்கக்கூடிய உணவுகளை உண்ணலாம். மழை, இடி, மின்னல் ஏற்படும் போது வெளில போறத தவிர்த்துக்கணும். அதுக்காக அதிக வெயிலையும் போக கூடாது. ரொம்ப அதிகமான கூட்டமுள்ள இடங்களுக்கும் கடைகளுக்கும் போறத தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் டிவி பாக்கறத தவிர்க்கிறது நல்லது. அப்படியே டிவி பார்த்தாலும் அதிக நேரம் பார்க்க வேண்டாம். மனதை பாதிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கறத தவிர்த்துக்கணும். பாடல்களை அதிகமா கேட்கலாம். நல்ல பாடல்களை, அதாவது மனதிற்கு அமைதி தரக்கூடிய பாடல்களை கேட்கலாம். இதன் மூலம் குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியமும் சிந்திக்கும் ஆற்றலும் கிடைக்கும். கர்ப்ப காலத்துல நல்ல புத்தகங்களை படிக்கலாம். கோவப்படாம பொறுமையோட இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களோட நல்ல மனம் விட்டு சிரிச்சு பேசலாம். அதிக சத்தம் போட்டு பேசுறதுனால வயிற்றுல உள்ள கருவிற்கு சில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ராத்திரி நேரத்துல அதிக வெளிச்சம் இல்லாத இடத்துக்கு போறத தவிர்த்துக்கணும். சத்து மாத்திரைகளை நேரடியா உபயோகிக்காம கீரைகள், பழங்கள், தானியங்கள், காய்கறின்னு இப்படி தேவையான சத்துக்கள் கிடைக்கக்கூடிய உணவு பதார்த்தங்களை சாப்பிடலாம். மதிய உணவுல ஏதாவது ஒரு கீரையை தினமும் சேர்த்துக்கோங்க. கொய்யா, பப்பாளி, அனாசி, கருப்பு திராட்சையை நீங்க சாப்பிடாதீங்க. தினமும் சாப்பிட்றதுக்கு ஆப்பிள், பச்சை திராட்சை, மாதுளை, ஆரஞ்சு போன்ற பழங்களை உட்கொள்ளலாம். இந்த முறைகளை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட கரு ரொம்ப ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்.